ப்ளசன்ட் மார்னிங் மை டியர் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் சில்ட்ரன், வெல்கம் பேக் டு மாரல் சயின்ஸ் கிளாஸ். ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம என்ன லெசன் பார்த்துருப்போம் அப்படின்னா, லெசன் 12 காசிப் லெசன் பார்த்துருப்பீங்க. அதாவது அவ்வியம் பேசேல் அப்படின்னு ஔவையார் சொன்ன மாதிரி, மற்றவங்கள பற்றி அவங்க இல்லாத போது அவங்கள பற்றின விஷயங்களை பேசக்கூடாது, ஓகேவா? அதுதான் காசிப் அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? ஸோ மற்றவங்கள பற்றி பேடாக பேசுகிறதே காசிப் தான். நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணலாம், பட் கெட்ட விஷயங்களை என்ன பண்ணக்கூடாது, ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாரலை தான் நம்ம அந்த லெசன்லேருந்து லேர்ன் பண்ணிக்கிட்டோம், இல்லையா? ஸோ இப்போ இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதுக்கு முந்தின லெசன் பார்த்தீங்கன்னா ஒரு போயம் கொடுத்துருப்பாங்க, ஃப்ரெட்டி ரெட்டி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பையன் எவ்வளோ லேசியாக இருந்தான், அவன் ஸ்கூலுக்கு வந்துட்டு எப்போவுமே லேட், கேம் ப்ளே பண்ண போகிறதுல லேட், எல்லாத்துலேயுமே லேட் 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 அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் இல்லையா? அந்த ஃப்ரெட்டி ரெட்டி போயம் படிச்சிருப்பீங்க, அதுக்கான நோட் எக்ஸசைஸையும் ப்ளஸ் இப்போது லாஸ்ட்டாக படித்த காசிப் லெசனுக்கான நோட் எக்ஸசைஸும் கம்பைன் பண்ணி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம், சரியா? ஏன் கம்பைன் பண்ணி கொடுத்துருக்கீங்க மிஸ் அப்படின்னா, ஃப்ரெட்டி ரெட்டி போயமில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ரோமன் நம்பர் தான் இருக்குது, டிக்டேஷன் வேர்ட்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அதனால் அதையும் இந்த நியூ லெசன் காசிப் லெசனையும் கம்பைன் பண்ணி இந்த வீடியோவில் நம்ம படிக்க போகிறோம், சரியா? ஸோ லெசன் 11 அண்ட் லெசன் 12 நோட் எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம், சரியா? பிஃபோர் வி என்டர் இன்டு த லெசன் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம், சரியா? என்ன அப்படின்னா, நீங்கள் நிறைய ஸ்டாச்சூஸ் பார்த்துருப்பீங்க இல்லையா, நிறைய கிங்ஸை பற்றி உங்களுக்கு தெரியும், அக்பர், பாபர், ஹுமாயூன், ஜஹாங்கீர், அப்புறம் இந்த மாதிரி நிறைய லீடர்ஸ், சாரி நிறைய கிங்ஸை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? அந்த மாதிரி கிங்கை தான் என்ன பண்ணுவாங்கன்னா, ஹார்ஸ் மேல ரைட் பண்ணுற மாதிரியான ஸ்டாச்சூஸ் நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. அலெக்சாண்டருடைய ஹார்ஸ் நேம் கூட உங்களுக்கு தெரியும், புசி பேலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி விவேகானந்தா அவருடைய யங் ஏஜ்லேயே ஒரு குதிரையை என்ன பண்ணியிருக்காரு, கண்ட்ரோல் பண்ணியிருக்கார் இல்லையா? அப்படியே ஆக்ரோஷமாக ஓடி திரிஞ்சிட்டு இருந்த ஒரு குதிரையை கண்ட்ரோல் பண்ணியிருப்பார் அவர். அதே மாதிரி தான் அலெக்சாண்டரும் அந்த புசி பேலஸுங்கிறத, அந்த ஹார்ஸை எப்படி கண்ட்ரோல் பண்ணியிருப்பார் அப்படின்னா, அதோடைய ஷேடோ வச்சு அது பயந்துட்டுருக்கும், அதை ஆப்போசிட் டைரக்ஷனில் டேர்ன் பண்ணி நிற்க வச்சுருப்பார். அதுக்கப்புறம் அது என்னவாயிடும், அப்படியே காம் ஆகிடும். அதுக்கப்புறம் தான் அவருக்கு அந்த ஹார்ஸ் மேலே ஒரு அஃபெக்ஷன் வந்து, அது தன்னுடைய லைஃப் டைம் ஃபுல்லாக அந்த ஹார்ஸை தன் கூடவே வச்சுருந்தார், ஓகேவா? ஸோ இப்போ மிஸ் எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, நீங்கள் நிறைய ஸ்டாச்சூஸ் பார்த்துருப்பீங்க, அந்த ஸ்டாச்சூஸில் ஹார்ஸ் மேலே ஒரு ரைடர் ரைட் பண்ணுற மாதிரியான ஸ்டாச்சூஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ரைடர் யாராக வேணாலும் இருக்கலாம், கிங், மோஸ்ட் ஆஃப் கிங்ஸாக தான் இருப்பாங்க, சரியா? ஏன்னா கிங்ஸ் தான் என்ன பண்ணுவாங்க, ஹார்ஸை ரைட் பண்ணிட்டு போயிட்டு பேட்டில் ஃபீல்டில் சண்டை போட்டு வாரை வின் பண்ணி இன்னொரு கண்ட்ரியை கேப்சர் பண்ணியிருப்பாங்க. அதனால் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டாச்சுவை பார்த்தாலே அந்த ரைடர் யாராக தான் இருக்க முடியும், மோஸ்ட் ஆஃப் கிங்ஸாக தான் இருக்க முடியும், சரியா? அந்த ஸ்டாச்சூஸை பற்றின 3 நியூ இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம இதில் தெரிஞ்சுக்கலாம், சரியா? ஸோ நீங்கள் அந்த ஸ்டாச்சூஸை கவனமாக பார்த்தீங்க, மியூசியம் எங்கேயாச்சும் நீங்கள் போனீங்கனாலோ, இல்லை ஏதாவது ஒரு, இப்போ மகாராஷ்டிரா போனீங்கன்னா சத்ரபதி சிவாஜியோட ஸ்டாச்சுவை கண்டிப்பாக பார்க்கலாம், ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டுக்கும் வச்சுருப்பாங்க, ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்க்கும்போது இதை நோட் பண்ணலாம், இந்த விஷயத்தை என்ன அப்படின்னா, அந்த ரைடர் சிட் பண்ணியிருக்க அந்த ஹார்ஸோடைய ஃப்ரண்ட்டு லெக்கை பாருங்கள், அந்த ஃப்ரண்ட்டு 2 லெக்ஸும் தூக்கி இருந்தது அப்படின்னா, அதாவது பேக் லெக்கை மட்டுமே சப்போர்ட்டாக வச்சு ஃப்ரண்டில் இருக்க 2 லெக்ஸ் ஏரில் இருக்க மாதிரி தூக்கி இப்போ பிக்சரில் இருக்க மாதிரி இருந்ததுன்னா, அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, சும்மா ஒன்றும் அந்த ஸ்டாச்சுவாக அவங்க செஞ்சு வித்தவுட் எனி மீனிங், எந்த மீனிங்கும் இல்லாமல் எந்த ரீசனும் இல்லாமல் அவங்க அப்படி செய்யலை. எதுக்காக அந்த குதிரையோட ரெண்டு கால் ஃப்ரண்ட் லெக் மட்டும் தூக்கி இருக்குன்னா, த ரீசன் பிஹைண்ட் திஸ் இஸ் ரைடர் டைட் இன் த பேட்டில். அது மேலே சிட் பண்ணியிருக்காரு இல்லையா அந்த ரைடர், அவர் யாராக வேணாலும் இருக்கட்டும், எந்த கிங்காக வேணாலும் இருக்கட்டும், அந்த ரைடர் பேட்டில் ஃபீல்டில் சண்டை போட்டு அங்கேயே டெட் ஆகிட்டார் அப்படிங்கிறது மீனிங், ஓகேவா? அப்படி இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க, அந்த கிங்கோடைய ஸ்டாச்சு குதிரை மேலே இருக்க மாதிரி வச்சு அந்த குதிரையோட ஃப்ரண்ட் 2 லெக்ஸும் தூக்கி இருக்கிற மாதிரி ஸ்டாச்சுவை செய்வாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த கிங் பேட்டில் ஃபீல்டில் சண்டை போட்டு டெட்டாக இருக்காருன்னு அர்த்தம், ஓகேவா? அப்படின்னா மட்டும்தான் இந்த மாதிரி பொசிஷனில் அந்த ஸ்டாச்சுவை செய்வாங்க, ஓகேவா? நம்பர் 1 இது.
நம்பர் டூ பார்த்தீங்கன்னா, சில பிளேஸஸில் அதே மாதிரி ஒரு ரைடர் உட்காந்துருக்க மாதிரியான ஒரு ஹார்ஸ் ஸ்டாச்சு இருக்கும், அதில் ஃப்ரண்ட்டு டூ லெக்ஸில் ஒன் லெக் மட்டும் தூக்கி இருக்கும். ஓகேவா, பேலன்ஸ் இருக்கக்கூடிய த்ரீ லெக்ஸும் லேண்டு ஐ மீன் கிரவுண்டில் தான் இருக்கும். அப்படி இருந்தால் ஒன் லெக் மட்டும் தூக்கி இருந்தால் அதுக்கு என்ன மீனிங்னா, அந்த ரைடர் அந்த கிங் இருக்கார் இல்லையா, அவர் பேட்டில் ஃபீல்டில் சண்டை போடும்போது ஏதோ அடிபட்டு ஊண்டாகி அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து டெட் ஆகிட்டாரு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, ஸோ ரெண்டு லெக்கையும் தூக்கி இருந்தால் பேட்டில் ஃபீல்டில் சண்டை போட்டு அங்கேயே டெட் ஆகிட்டாருன்னு அர்த்தம். ஒரு லெக் மட்டும் தூக்கி இருந்துச்சுன்னா பேட்டில் ஃபீல்டில் சண்டை போட்டு அங்கே ஏதோ சம் ஊண்டாகி அதுக்கப்புறம் டெட் ஆகிட்டாருன்னு அர்த்தம். ஓகேவா, அண்ட் யோர் தேர்ட் திங் இஸ், சில ஸ்டாச்சூஸில் பார்த்தீங்கன்னா எந்த லெக்குமே தூக்கி இருக்காமல் நாலு லெக்ஸுமே பார்த்தீங்கன்னா கிரவுண்டில் தான் இருக்கும், இப்போ நீங்கள் பிக்சரில் பார்க்குற மாதிரி. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, அது மேலே இருக்க ரைடரோ இல்லை கிங்கோ வாடவர், அவர் பேட்டில் ஃபீல்டில் சண்டை போட்டு இறக்கலை, வேறு ஏதோ ஒரு ரீசனால் உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்கலாம், அதாவது பேட்டில் ஃபீல்டில் சண்டை போடும்போது அவர் டெட் ஆகலை, அதை தவிர மற்ற ரீசன்ஸ்னால் அவர் டெட் ஆகிருக்கலாம் அப்படின்னு தான் அர்த்தம். சரியா, ரைடர் டைடு டியூ டு சம் அதர் இல்னஸ் ஆர் காசஸ், வேறு ஏதோ ஒரு ரீசன்னால் அவர் டெட் ஆகிருக்காரு, அதனால தான் நாலு லெக்கும் எப்படி இருக்குது கிரவுண்டில் இருக்குது. ஓகேவா, ஸோ நீங்கள் இதை நோட் பண்ணிக்கலாம். சரியா, வித் திஸ் ஸ்மால் இன்ஃபர்மேஷன் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், ஃப்ரெட்டி ரெட்டியோடைய லெசனுடைய டிக்டேஷன் வேர்ட்ஸ் பார்க்க போகிறோம். சரியா, ஃபர்ஸ்ட் ஒன் வேரவர், ஃபஸ்ட் ஒன் என்னது வேரவர், வேரவர்னா எங்கே எந்த பிளேஸ்லையும் இல்லை எந்த இடமா இருந்தாலும். சரியா, அதுதான், எங்கே போனாலும் ஃப்ரெட்டி லேட்டாக தான் போவான், எங்கே வரணுன்னாலும் ஃப்ரெட்டி லேட்டாக தான் வருவான் இல்லையா, அதுதான் வேரவர். சரியா, செகண்ட் ஒன் இஸ் ரிட்டர்ன்டு, செகண்ட் ஒன் இஸ் ரிட்டர்ன்டு. ஸோ ஃப்ரெட்டியோட மம்மி ஏதாவது கடைக்கு போயிட்டு ஏதாவது ஒரு சின்ன பொருள் வாங்கிட்டு வரான்னு சொன்னாங்கனாலும் அவன் போகிறதுக்கும் லேட்டு, போயிட்டு ஷாப்புக்கு போயிட்டு ரிட்டர்ன் ஆகிறதும் லேட், ஆல்வேஸ் லேட் லேட் லேட். அதனால தான் ஃப்ரெட்டி ரெட்டிக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன நிக்னேம் வச்சுருந்தாங்க, ஃப்ரெட்டி த அன்ரெடி, எப்போவுமே அவன் ரெடியாகவே இருக்க மாட்டான் அப்படிங்கிறதுக்காக. சரியா, தேர்ட் ஒன் லேட் டு கம் அண்ட் லேட் டு கோ, வர்றதும் லேட்டு போகிறதும் லேட்டு, ஸ்கூலுக்கு வர்றதும் வர்ற டைமிங்கும் லேட் கம்மர், ஸ்கூலை விட்டு போகிறதும் லேட் தான் போவான். சரியா, அதான் லேட் டு கம் அண்ட் லேட் டு கோ. ஃபோர்த் ஒன் இஸ் பிரேக்ஃபாஸ்ட், ஃபோர்த் ஒன் இஸ் பிரேக்ஃபாஸ்ட். சரியா, ஸோ இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா நைட்டு நீங்கள் டின்னர் சாப்பிட்டு முடிச்சுட்டு, டின்னர்னு சொல்லலாம் இல்லை சப்பர் அப்படின்னு சொல்லலாம், ஸோ டின்னர் சப்பர் ஏதோ ஒன்று அதை சாப்பிட்டுட்டு நீங்கள் ரெஸ்ட் எடுப்பீங்க இல்லையா, தூங்கி முடித்ததுக்கப்புறம் ஒரு பெரிய பிரேக் இருக்கும், அந்த பிரேக்குக்கு அப்புறமா அந்த ஃபாஸ்டிங்கை நீங்கள் பிரேக் பண்ணுறீங்க. ஓகேவா, அவ்வளோ நேரம் வரைக்கும் உங்கள் ஸ்டொமக்குக்கு எந்த விதமான ஃபுட்டும் கொடுக்காமல் நீங்கள் ரெஸ்ட்டில் வச்சுருந்துருக்கீங்க, அதனால் அந்த ஃபாஸ்டிங் அந்த விரதத்தை பிரேக் பண்ணி மார்னிங் டிஃபன் அதுக்கு கொடுக்குறீங்க இல்லையா, அதுதான் பிரேக்ஃபாஸ்ட். ஃபாஸ்டிங்னா சாப்பிடாமல் இருக்கிறதுன்னு அர்த்தம், ஃபாஸ்டிங்னா என்னது சாப்பிடாமல் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். சரியா, ஸோ அந்த ஃபாஸ்டிங் டைமிங்கை பிரேக் பண்ணி ஸ்டொமக்குக்கு ஃபுட் கொடுக்குறதுக்கு பேர் தான் பிரேக்ஃபாஸ்ட். ஸோ மார்னிங் சாப்பாட்டுக்கு பேர் பிரேக்ஃபாஸ்ட், ஆஃப்டர்நூனுக்கு பேர் லஞ்சு, நைட்டு சாப்பிட்றதுக்கு பேர் டின்னர் ஆர் சப்பர், டின்னர் ஆர் சப்பர். ஓகேவா, அண்ட் யுவர் ஃபிஃப்த் ஒன் இஸ் அன்ரெடி, அன்ரெடி. ஓகேவா, ஃப்ரெட்டி ரெடி எப்போவுமே பார்த்தீங்கன்னா பேர் தான் ரெடி, ஆனால் அவன் எப்போவுமே அன்ரெடி தான். ஓகேவா, எல்லா விஷயங்களும் ஹாக்கி ஈவன் சில பசங்க பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ண போகிறதுக்காவது சீக்கிரமாக போவீங்க இல்லையா, மற்றதுலாம் லேட்டாக இருந்தாலும் லேசியாக இருந்தாலும் ப்ளே பண்ணுற விஷயத்தில் சாப்பிட்ற விஷயத்தில் என்ன பண்ணுவோம், ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற விஷயத்தில் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருப்போம், ஆனால் இந்த பையன் ஃப்ரெட்டி ரெட்டி பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்துலேயும் இவன் லேட்டாக தான் இருப்பான், லேசி பாயாக தான் இருக்கான். ஸோ அன்ரெடி, எப்போவுமே ரெடியாகவே இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் யுவர் சிக்ஸ் ஒன் இஸ் பிச்சு, வாட் யூ மீன் பை பிச், பிச் இஸ் நத்திங் பட் கிரிக்கெட் கிரவுண்டில் உங்களுக்கு சென்டரில் ஒயிட் லைன் ட்ரா பண்ணியிருப்பாங்க, போத் சைட் ஸ்டெம்ஸ் வந்துட்டு அடிச்சு வச்சுருப்பாங்க, அந்த அதுக்கு பேர் தான் பிச் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கு பேர் தான் என்னது பிச்சு. ஓகேவா, அந் எதுக்காக இந்த பிச் கொடுத்துருக்காங்க, எதுக்காக டிவர்ட்ஸில் பிச் கொடுத்துருக்காங்கன்னா கிரிக்கெட் விளையாட போகிறப்போ பிச்சுக்கு வர்றதும் அந்த பையன் லேட்டாக தான் வருவான் அப்படின்னு சொல்கிறதுக்காக. சரியா, அண்ட் யுவர் செவன்த் ஒன் இஸ் பங்க்சுவாலிட்டி, செவன்த் ஒன் இஸ் பங்க்சுவாலிட்டி. எல்லா விஷயங்கள்லையுமே நம்ம பங்க்சுவலாக இருக்கணும். சரியா, ஸோ
இப்போது நான் ஸ்கூலுக்கு வர சொல்கிறாங்க, 9:20, 9:10 ஸ்கூலில் இருக்கணும்னா நீங்கள் 9:10 ஸ்கூலில் இருக்கணும். ஓகேவா? உங்களை இன்டர்வியூக்கு கால் பண்ணுறாங்க அப்படின்னா 10:00 நீங்கள் கரெக்டாக உங்களுடைய ஆஃபீஸில் நீங்கள் இருக்கணும். சரியா? அதுதான் பங்க்சுவாலிட்டி. அதுதான் என்னது? பங்க்சுவாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு பங்க்சுவாலிட்டிக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா, நம்முடைய மகாத்மா காந்தி இருக்கார் இல்லையா, அவர் அசாசினேட் பண்ணுறதுக்கு ஒரு 10 minutes பிஃபோர் அவர் அப்செட்டாகவே இருந்தாராம். ஏன் அப்செட்டாக இருந்தார் அப்படின்னா, அவர் ப்ரே பண்ணுறதுக்கு எப்போவும் 4:00 வந்துட்டு அலாம் வச்சு கரெக்டாக, அலாம் வச்சாலும் சரி வைக்கலனாலும் சரி கரெக்டாக எந்திரிச்சிருவாராம். ஆனால் அன்னைக்குன்னு பார்த்து என்ன பண்ண முடியலையா, 4:00 அவரால் எந்திரிக்க முடியல, ஒரு 10 minutes லேட்டாக எந்திரிச்சிட்டார். அதனால் அந்த டேவே அவர் அன்னைக்கு ஃபுல்லாகவே அவர் எப்படி இருந்தாராம், அப்செட்டாக இருந்தாராம். அந்த அப்செட்டோடையே வரும்போது தான் அவர் என்ன பண்ணிட்டாங்க, அசாசினேட் பண்ணிட்டாங்க. ஸோ பங்க்சுவாலிட்டி, பங்க்சுவாலிட்டினா டைமை கீப் அப் பண்ணுறது தான் பங்க்சுவாலிட்டி. ஓகேவா? அண்ட் யோர் 8th இஸ் நெவர் இன் டைம் ஃபார் கிரிக்கெட். அந்த ஃப்ரெடி ரெடி என்ன பண்ணுவான், கிரிக்கெட்டுக்கும் டைமுக்கு வர்றதில்லை. நெவர் இன் டைம், டைமுக்கு கிரிக்கெட் ப்ளே பண்ணக்கூட வரமாட்டான். அண்ட் யோர் 9th இஸ் நெவர் இன் டைம் ஃபார் ஹாக்கி. ஹாக்கி ப்ளே பண்ணுறதுக்கும் டைமுக்கு வர்றது கிடையாது. சரியா? ஸோ நெவர் இன் டைம் ஃபார் கிரிக்கெட் அண்ட் நெவர் இன் டைம் ஃபார் ஹாக்கி. நெக்ஸ்ட் ஒன் இஸ் 10th மெட்ரிகுலேஷன். 10th என்னது? மெட்ரிகுலேஷன். இப்போ நீங்கள் படிக்கிறது தான் மெட்ரிகுலேஷன். ஸ்கூலில் நீங்கள் படிக்கிற சிஸ்டமுக்கு நிறைய நேம் இருக்குது. ஓகேவா? நர்சரி, ப்ரைமரி, எலிமெண்ட்ரி, மெட்ரிகுலேஷன், ஸ்டேட் போர்டு, சிபிஎஸ்இ, மாண்டிசரி அப்படின்னு சொல்லிட்டு, ஐசிஎஸ்இ, ஐசிஎஸ்இ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய என்ன இருக்குது, கேட்டகரிஸ் இருக்குது. ஓகேவா? அதில் மெட்ரிகுலேஷன் அப்படிங்கிறது, நீங்கள் ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படிக்கிறீங்க, அந்த ஃப்ரெடி ரெட்டி படிச்சுட்ருக்கிறது ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், அவ்வளவு தான். அண்ட் யுவர் 11th இஸ் போர்ட்டல்ஸ். 11th இஸ் போர்ட்டல்ஸ். போர்ட்டல்ஸ் அப்படின்னா என்ட்ரன்ஸ் அப்படின்னு அர்த்தம். போர்ட்டல்ஸ்னால் என்னது? என்ட்ரன்ஸ். ஸோ எக்ஸாம் டைமில் அவனால் கரெக்டான டைமுக்கு வர முடியாது. ஏன்னா மார்னிங் எந்திரிக்கிறது லேட், ப்ரெஷ் பண்ணுறது லேட், பாத் எடுத்துக்கிறது லேட், சாப்பிட்றது லேட். ஸோ ஸ்கூல் பஸ்ஸையும் மிஸ் பண்ணிடுவான். ஓடி வந்து லேட்டாக ஸ்கூல் என்ட்ரன்ஸில் நின்னா உள்ள எக்ஸாமுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. அந்த என்ட்ரன்ஸ் அப்படின்னு கேட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு அனதர் நேம் தான் போர்ட்டல்ஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷன். யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது, இந்த இடத்துல நீங்கள் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, உங்களுடைய ஆனுவல் எக்ஸாம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 10th போகிறான்னாக்கா பப்ளிக் எக்ஸாம் எழுதுவாங்க. இப்போ உங்களுக்கே லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஸோ அதுதான் அந்த மெயின் எக்ஸாமை தான் யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷன் அப்படின்னு இந்த இடத்துல டினோட் பண்ணுறாங்க. சரியா? இந்த 12 டிக்டேஷன் வேர்ட்ஸ் தான் இந்த ஃப்ரெட்டி ரெட்டி போயமில் இருக்குது. இதை நல்லா ரீட் பண்ணி, ரைட் பண்ணி, ப்ராக்டிஸ் பண்ணி ரெடியாக இருங்க. சரியா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லெசன் 12 நம்ம பார்க்க போகிறோம். லெசன் 12 உங்களுக்கே தெரியும் என்ன லெசன். டாபிக் ஆஃப் த லெசன் பார்த்தீங்கன்னா காசிப். ஓகேவா? டாபிக் என்னது? காசிப். நம்ம யாரை பற்றியும் காசிப் பேசவே கூடாது. ஓகேவா? அப்படியே யாராவது காசிப் பேசினாலும் அதை நம்ம என்ன பண்ணக்கூடாது, அக்செப்ட் பண்ணிக்கக்கூடாது, இக்னோர் பண்ணிடணும். அதை என்ன பண்ணிடணும், இக்னோர் பண்ணிடணும். ஏன்னா அவங்க சொல்கிறது உண்மையா பொய்யா நமக்கு தெரியாது இல்லையா? ஸோ இதுக்கு தான் வேர்ல்டுலேயே ஒரு ஃபேமஸான என்ன சொல்லலாம், சாக்ரட்டிஸ் அப்படின்னு ஒருத்தரை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா என்னன்னு தெரியல. சாக்ரட்டிஸ் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். ஓகேவா? அந்த சாக்ரட்டிஸோடைய ஸ்டூடெண்ட் தான் பிளாட்டோ. அந்த பிளாட்டோவுடைய ஸ்டூடெண்ட்டு தான் அரிஸ்டாட்டில். அரிஸ்டாட்டிலுடைய ஸ்டூடெண்ட்டு தான் அலெக்சாண்டர் த கிரேட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அவர். சரியா? ஸோ அலெக்சாண்டருடைய ஸ்டூடெண்ட் யா, அலெக்சாண்டருடைய டீச்சர் யாருன்னு கேட்டால் அரிஸ்டாட்டில். அரிஸ்டாட்டிலோட டீச்சர் யாரு அப்படின்னு கேட்டால் பிளாட்டோ. பிளாட்டோவோட டீச்சர் யாரு அப்படின்னு கேட்டால் சாக்ரட்டிஸ். ஓகேவா? நிறைய மாரல்ஸ், லைஃபுக்கு தேவையான நிறைய மாரல்ஸை சொன்னவங்க தான் இந்த பிளாட்டோ, சாக்ரட்டிஸ், அரிஸ்டாட்டில் இவங்க எல்லாரும். சரியா? அந்த சாக்ரட்டிஸ் கிட்ட ஒருத்தர் போயிட்டு நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொன்னாராம். அப்போ சாக்ரட்டிஸ் என்ன சொன்னார்னா, வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் என்கிட்ட அந்த விஷயத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபில்டர் டெஸ்ட் இருக்குது உங்களுக்கு. டெஸ்ட்டா? என்ன டெஸ்ட்டு அப்படின்னு அவர் கேட்டார். உடனே சாக்ரட்டிஸ் சொன்னாராம், இப்போ நான் கேட்குற 3 questionக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிறத கேட்கலாமா வேணாமாங்கிறத நான் டிசைட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாராம். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேனும் சொன்னாராம். உடனே சாக்ரட்டிஸ் கேட்டாராம்,
ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் நீங்கள் சொல்ல போகிறது, அதோ யாரோ ஒரு பர்சனை பற்றி என்கிட்ட சொல்ல வந்திருக்கீங்க இல்லையா, நீங்கள் சொல்கிற விஷயம் ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்னு. அந்த மேனுக்கு தெரியாது இல்லையா, ஸோ அவருக்கு தெரியல, தெரியலையே நான் சொல்கிறது உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியல, எனக்கு ஒருத்தர் சொன்னாங்க நான் உங்ககிட்ட சொல்லலான்னு வந்தேன் அப்படின்னு. அண்ட் யோர் செகண்ட் க்வெஸ்சன் இஸ், அது யூஸ்ஃபுல்லாக யூஸ்லெஸ்ஸா, அதாவது நீங்கள் சொல்ல போகிற விஷயம் எனக்கு யூஸ்ஃபுல்லாக யூஸ்லெஸ்ஸா அப்படின்னு சாக்ரட்டிஸ் கேட்டாராம். உடனே அதுக்கு அந்த பர்சன் பதில் சொன்னாராம், உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லைனா வேண்டாம் அப்படின்னு சொன்னாராம். அண்ட் யோர் தேர்ட் திங்கர்ஸ், ஓகேவா, ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் நீங்கள் சொல்ல போகிற விஷயம் ட்ரூவா ஃபால்ஸா, அண்ட் யோர் செகண்ட் திங்கர்ஸ் அது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இல்லை யூஸ்லெஸ்ஸா அப்படின்னு கேட்டார். அண்டு தேர்ட் க்வெஸ்சன் என்ன கேட்டார் அப்படின்னா, நீங்கள் சொல்கிற விஷயத்தை நம்பலாமா வேண்டாமா அப்படின்னு. உடனே அவர் சொன்னாராம், நம்புறதுன்னா நம்புங்க, நம்பலைன்னா வேண்டாம் அப்படின்ட்டு. ஓகேவா, அப்போ இந்த மூணு க்வெஸ்சன்லேயே சாக்ரட்டிஸ் பதில் சொன்னாராம், நீங்கள் சொல்ல போகிறது உண்மையாக பொய்யான்னு தெரியல, யூஸ்ஃபுல்லாக யூஸ்லெஸ்ஸானுங்கிறதும் தெரியல, உண்மையாக பொய்யாங்கிறதும் தெரியலை, ஸோ நீங்கள் சொல்ல வர விஷயத்தை நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாராம். சரியா, ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் அடுத்தவங்கள பற்றி நம்மக்கிட்ட வரும்போது அந்த விஷயத்தை நாம் இந்த மூணு க்வெஸ்டினை வச்சு தான் அனலைஸ் பண்ணணும், நமக்கு தேவையா தேவையில்லையா. கண்டிப்பாக அடுத்தவங்களுடைய விஷயங்கள் நமக்கு தேவையில்லாததாக தான் இருக்கும். சரியா, இது தான் காசிப் அப்படின்னு சாக்ரட்டிஸ் சொல்கிறாரு. ஸோ காசிப்பை நீங்களும் பேசாதீங்க, மற்றவங்க சொல்ல வந்தாலும் அதை இக்னோர் பண்ணுங்க. சரியா, இதுக்கு திருக்குறளில் கொஞ்சம் ஒரு மீனிங்ஃபுல்லான திருக்குறள் இருக்குது, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. யார் என்ன சொன்னாலும் அதை கேட்டுகிட்டே இருக்கக்கூடாது, அவங்க சொல்கிறதுல மெய் உண்மை இருக்கா, உண்மைதான் சொல்கிறாங்களா அப்படின்னு நம்ம செக் பண்ணிவிட்டு அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் டிசைட் பண்ணணும். சரியா, வித் தேட் டிக்டேஷன் வேர்ட்ஸ் பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் ஒன், ரன்னிங் அப் ஸ்டெப்ஸ், ரன்னிங் அப் ஸ்டெப்ஸ், ஸ்டெப்ஸில் ஏறி போகிறது, அதுதான் ரன்னிங் அப் ஸ்டெப்ஸ். ரன்னிங்னா ஓடுறது வேகமாக. அந்த கேர்ள் லீலா என்ன பண்ணா, ஸ்கூல் முடிஞ்சதும் வேகமாக அவங்க ஸ்டெப்பில் ஏறி ஓடி வர்றா. செகண்ட் ஒன் ராபர், செகண்ட் ஒன் என்னது ராபர், ராப்னா திருடுறது, ராபர்னா அந்த திருடின பர்சனை தான் ராபர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, தேர்ட் ஒன் ஃபேட் கேர்ள், ஃபேட் கேர்ள். அந்த டீனாவை பற்றி சொல்லும்போது லீலா இப்படி தான் சொன்னான், மம்மி உங்களுக்கு தெரியுமா அந்த ஃபேட் கேர்ள் எங்கள் கிளாஸில் இருக்காளே டீனா, அவளை பற்றி உங்களுக்கு தெரியும்ல மம்மி அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுறா. ஸோ ஃபேட் கேர்ள்னால் கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கக்கூடிய கேர்ள், டீனாவை தான் அப்படி சொல்கிறா. ஃபோர்த் ஒன் இஸ் ராபடிய பெண், ராபடிய பெண். அந்த டீனா என்ன பண்ணிட்டா, ரீட்டாவோட பாக்ஸ்லேருந்து பெண்ணை திருடிட்டா, ராபடிய பெண். ஃபிஃப்த் ஒன் ஹெட் மிஸ்ட்ரஸ், ஹெட் மிஸ்ட்ரஸ், ஹெட் மாஸ்டர் அப்படின்னா மெஸ்குலின் ஜெண்டர், ஹெட் மிஸ்ட்ரஸ் அப்படின்னா ஃபெமினைன் ஜெண்டர். ஓகேவா, இதுதான். ஸோ ஹெட் மிஸ்ட்ரஸ் கிட்ட டீனாவை அழைச்சிட்டு போகிறாங்க. சிக்ஸ்த் ஒன் குவிக்லி, சிக்ஸ்த் ஒன் குவிக்லி, குவிக்லினா சீக்கிரமாக அப்படின்னு அர்த்தம். செவன்த் ஒன் பாரோவ்டு, செவன்த் ஒன் பாரோவ்டு. ஸோ இந்த மாதிரி டீனாவை பற்றி லீலா சொன்ன உடனே அவங்க மதர் என்ன சொன்னாங்க, இன்ட்ரப் பண்ணி ஸ்டாப், நீ இந்த மாதிரி அடுத்தவங்களை பற்றி என்ன பண்ணக்கூடாது, டேல்ஸ் பியர் பண்ணக்கூடாது, கேரி பண்ணக்கூடாது. அதாவது என்ன அர்த்தம், மற்றவங்களை பற்றி நீனு தப்பாக பேசக்கூடாது, காசிப் பண்ணவும் கூடாது. வேணும்னா அவள் என்ன பண்ணியிருந்துருக்கலாம், அந்த பெண்ணை ரீட்டா கிட்டேருந்து பாரோ கூட வாங்கியிருந்துருக்கலாம் இல்லையா, அது உனக்கு தெரியாது. ஸோ நீ என்ன பண்ணக்கூடாது, ஒரு விஷயம் தெரியாமல் மற்றவங்களை பற்றி தப்பாக பேசவே கூடாது லீலா அப்படின்னு அவங்க மதர் வந்து அவளை அட்வைஸ் பண்ணுறாங்க. சரியா, எயித் ஒன் அக்யூஸ், அக்யூஸ்னாலும் ப்ளேம் பண்ணுறதுன்னு தான் அர்த்தம். சரியா, ஒருத்தவங்க தப்பு பண்ணிவிட்டு இன்னொருத்தவங்களை சொல்லுவாங்கள்ல, நீ தான் பண்ண அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் அக்யூஸ். நைன்த் ஒன் ரிமம்பர், ரிமம்பர்னா ஞாபகம் வச்சுக்கிறது, ரிமம்பரோட ஆப்போசிட் ஃபர்காட். டென்த் ஒன் அவர் ஃபால்ட், டென்த் ஒன் அவர் ஃபால்ட், ஃபால்ட்னா மிஸ்டேக்குன்னு சொல்லலாம், தப்புன்னு சொல்லலாம். சரியா, நம்மக்கிட்டையும் நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது, நம்மக்கிட்ட என்ன இருக்குது, நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது, நம்மளும் தப்பு பண்ணுவோம், ஆனால் நம்ம அதை பற்றி கேர் பண்ணிக்கவே மாட்டோம். அடுத்தவங்க என்ன தப்பு பண்ணாங்களோ அதை பாயிண்ட் பண்ணுறதுல தான் மோஸ்ட் ஆஃப் நம்ம கான்சன்ட்ரேஷன் இருக்கும், அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்க மதர் சொல்கிறாங்க. யாருடைய மதர், லீலாவோட மதர் அவளுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. லெவன்த் ஒன் காசிப், லெவன்த் ஒன் காசிப், காசிப் அப்படின்னா புறம் கூறுதல், மற்றவங்களை பற்றி கதை பேசுறது அப்படின்னு அர்த்தம். 12th one, encourage.
டுவெல்த் ஒன் என்னது என்கரேஜ். என்கரேஜ்னால் மோட்டிவேட் பண்ணுறது. இந்த இடத்துல லீலாவோட மதர் அவ காசிப் பண்ணுறதை என்கரேஜ் பண்ண விரும்பலை. ஓகேவா, நீ பண்ணக்கூடாதுன்னு தான் அவளுக்கு சொல்லி கொடுத்தாங்க. சரியா, 13th one, டேல் பியரிங். டேல் பியரிங், டேல்னா ஸ்டோரி அப்படின்னு அர்த்தம். ஸ்டோரிக்கு அனதர் நேம் தான் டேல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல பியரிங் அப்படின்னா கரடி கிடையாது. பியர்னாலே கரடின்னு தானே நம்ம எடுத்துப்போம். ஸோ பியரிங்னா கரடி கிடையாது. டேல் பியரிங்னா கதை சொல்கிறது, அடுத்தவங்களை பற்றின கதையை அப்படியே பேசிக்கிட்டே இருப்போம் இல்லையா, அதுதான் காசிப். காசிப்புக்கு இன்னொரு மீனிங் தான் இந்த டேல் பியரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. 14th one, ஐடில் டாக். 14th one, ஐடில் டாக், அதாவது சும்மா வெட்டி கதை பேசுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இது பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் இந்த கொஞ்சம் வயசானவங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வீட்டில் வீட்டு வாசலில் உட்காந்துட்டு நிறைய பக்கத்து வீட்டு பாட்டியை பற்றியோ இல்லை எதிர்த்த வீட்டு பாட்டியை பற்றியோ என்ன பேசிகிட்ருப்பாங்க, இந்த மாதிரி ஐடில் டாக் பண்ணிகிட்ருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேறு வேலை இல்லை, அதனால் அவங்களோட டைமை இந்த மாதிரி பாஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. சரியா, ஸோ ஐடில் டாக் அப்படின்னா வெட்டியாக கதை பேசிகிட்டு இருக்கிறது, காசிப் பண்ணிக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அக்லி ஹேபிட், அக்லி ஹேபிட், அக்லி ஹேபிட்னா பேட் ஹேபிட். இந்த மாதிரி காசிப் பேசுகிறது ரொம்ப ரொம்ப பேடான ஹேபிட் அப்படின்னு சொல்கிறாங்க. ரிப்பீட், ரிப்பீட்னா ஒன்ஸ் அகைன், அதுதான் ரிப்பீட்னா என்னது ஒன்ஸ் அகைன். பீப்புள், பீப்புள் தான் மக்கள். சரியா, இந்த இடத்துல பீப்புள், பீப்புளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா என்ன அர்த்தம், ஒரு பர்சனை பற்றி சொன்னால் சிங்குலர்னா பர்சன் அப்படின்னு சொல்லுவோம், நிறைய பேர் இருந்தால் பீப்புள் அப்படின்னு தான் சொல்லணும். ஓகேவா, ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய மக்கள் இருந்தாங்கன்னா உடனே பீப்புள்ஸ் அப்படின்னு சொல்லி கூட ப்ளூரல் ஃபார்மில் நிறைய இடத்துல பேசுவோம், பீப்புள்ஸ் பீப்புள்ஸ்னு. ஆக்சுவலி பீப்புள் தான் ப்ளூரல் ஃபார்மே, அப்போ அதுக்கே நீங்கள் ஒரு எஸ் சேர்த்து இன்னொரு ப்ளூரல் ஃபார்ம் எழுதக்கூடாது. இது ரொம்ப நாளாக நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்க ஒரு தப்பு, ஃபாலோ பண்ணிகிட்ருக்க ஒரு மிஸ்டேக். ஓகேவா, ஸோ சிங்குலர்னா பர்சன், ப்ளூரல்னா பீப்புள், பீப்புள்ஸ்ன்னு எழுதக்கூடாது. சரியா, அதே மாதிரி ஃபிஷ், ஃபிஷ் தான் வரும், ஃபிஷ்ஷஸ்ன்னு சொல்லக்கூடாது. ஓகேவா, 18th one, அஃபையர்ஸ். 18th one என்னது அஃபையர்ஸ். அஃபையர்ஸ் அப்படின்னா மற்றவங்கள பற்றின மேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம், இல்லை மற்றவங்களோட பர்சனல் திங்ஸ், பர்சனல் விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம். சரியா, அஃபையர்ஸ் அப்படின்னாலே மற்றவங்களுடைய பர்சனலான மேட்டரில் நம்ம என்ன பண்ணக்கூடாது, இன்ட்ரப்ட் பண்ணவே கூடாது, அதுதான். ஃபேமஸ், ஃபேமஸ்னால் என்னது எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஃபேமஸ்னால் என்னது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயத்தை தான் ஃபேமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிக்சர்ஸ், 20th one இஸ் பிக்சர்ஸ். பிக்சர்ஸ்க்கு நீங்கள் ஃபிலிம்மையும் பிக்சர்னு எடுத்துக்கலாம், நீங்கள் ட்ரா பண்ணுறதையும் ஒரு டயக்ராமையும் பிக்சர் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரியா, ரெண்டு மீனிங் உண்டு. நெக்ஸ்ட் ஒன், செகண்ட் ரோமன் லெட்டர், ட்ரூ ஆர் ஃபால்ஸ். கொடுத்துருக்க சென்டென்ஸ் ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்னு நீங்கள் சொல்லணும். சரியா, ஸோ ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அண்ட் கியூப்ளஸ் ஏ மட்டும்தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்டோரிக்கு பார்ப்போமா. ஓகே, ஒரு ஃபாதர், அவருடைய சன்னு, அப்புறம் அவர் வளர்க்குற ஒரு டாங்கி. சரியா, இந்த ஃபாதரும் சன்னும் என்ன பண்ணாங்கன்னா இந்த டாங்கியை கூட்டிக்கிட்டு ரிவர் பெட் வரைக்கும் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் டிசைட் பண்ணி வெளியில் வர்றாங்க. ஸோ அந்த பையன் குட்டி பையன், அதனால் அவங்க அப்பா என்ன பண்ணுறாருன்னா டாங்கி மேலே அந்த பையனை தூக்கி உட்கார வச்சிடுறாரு, உட்கார வச்சு கூட்டிகிட்டு போகிறார். அப்படி ஸ்ட்ரீட் வழியாக கூட்டிகிட்டு போகும்போது அங்கே உட்காந்துருந்த ஒரு நாலு பேர் திண்ணையில் உட்காந்துட்டு என்ன பேசினாங்கன்னா, பாறேன் இவரை டாங்கி மேலே, அதாவது இந்த பையனை பாறேன், இந்த பையன் ஏறி டாங்கி மேலே உட்காந்துக்கிட்டு வயசான அப்பாவை பாவம் நடக்க வச்சு கூட்டிகிட்டு வரான் பாறேன் அப்படின்னு சொன்னாங்க. இதை காதில் வாங்கின அந்த பையனும் சரி அவங்க அப்பாவும் சரி, அச்சுச்சோ என்ன இப்படி சொல்கிறாங்க, ஆமாம் ஆமாம் நான் ஏறி உட்காந்துட்டு வரேன், அப்பா நீங்கள் நடந்து வரீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை இறக்கி விட்டுட்டு அடுத்து இவங்க அப்பா ஏறி டாங்கி மேலே உட்காந்துக்கிட்டார். டாங்கி மேலே உட்காந்துட்டார். மூணு பேரும் அப்படியே போய்கிட்டே இருக்காங்க. அங்கே கொஞ்சம் பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்ட்ரீட்டில் போயிட்டுருக்கும்போது இன்னொரு வீட்டு வாசலில் நாலு பேர் உட்காந்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பாறேன் ஒரு ஒரு டாங்கி பாவம் அதுவே வெயிட்டை சுமந்துட்டு வருது, அது மேலே இவ்வளோ பெரிய மனுஷன் ஏறி உட்காந்தது மட்டும் இல்லாமல் அவரோட பையனை நடக்க வச்சே கூட்டிகிட்டு போகிறான் பாறேன், எவ்வளோ பெரிய கல் நெஞ்சக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டேடியே சொல்கிறாங்க. சரி, நீ இதையும் காதில் வாங்கிட்டு அவங்க போகும்போது என்ன பண்ணாங்கன்னா, பையனை உட்கார வச்சா அப்பா நடக்கிறாரேன்னு சொல்கிறாங்களே, அப்பா உட்காந்து போனால் பையன் நடக்கிறான்னு சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஏறி என்ன பண்ணிட்டாங்க, டாங்கி மேலே உட்காந்துட்டு போகிறாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் கிராஸ் பண்ணும்போது அங்கே ஒரு வீட்டில் உட்காந்துருந்த நாலு பேர் என்ன சொன்னாங்கன்னா, இவங்களை பாறேன் கொஞ்சம் கூட மனசில் இறக்கமே இல்லையா,
ஒரு கழுதை மேலே ரெண்டு பேர் இவ்வளோ வெயிட்டாக ஏறி உக்காந்துட்டு போகிறாங்களே, அந்த கழுதை பாவம் இல்லை அப்படின்னு சொல்லி பேசினாங்க. ஸோ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ரெண்டு பேரும் டக்குன்னு இவங்க பேசுகிறத கேட்டு ரெண்டு பேருமே இறங்கிட்டாங்க. டேடி அண்ட் சன் ரெண்டு பேருமே இறங்கி நடந்து போகிறாங்க. இது என்னடா கொடுமையாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நடந்து போகிறாங்க. நடந்து போயிட்டுருக்கையில் இன்னும் வழியில் பார்க்குற ரெண்டு பேர் சொல்கிறாங்க, இவங்க என்ன லூஸாக கழுதை வெயிட்டை தூக்குறதுக்கு தான் கழுதையே வளர்க்குறோம், பொதி சுமக்கும் அப்படின்னு சொல்லி தானே படிச்சிருக்கீங்க. எஸ், வெயிட்டை தூக்குறதுக்கு தான் கழுதையை வளர்க்குறோம். கழுதையை நடக்க வச்சு கூட்டிகிட்டு போயிட்டு இவங்களும் நடந்து போயிட்டுருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் சொல்கிறாங்க. ஓகேவா, இது உடனே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவருக்கு ஒன்றுமே புரியல. இப்போ என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் தெரியாமல் கழுதையை தூக்கி தோல் மேலே வச்சுட்டு நடந்து போயிட்டார். வேகமாக கழுதையை தூக்கி என்ன பண்ணிட்டார், அவரோட ஷோல்டர் மேலே வச்சு குழந்தை மாதிரி தூக்கிக்கிட்டு வேகமாக அந்த இடத்த விட்டு க்ராஸ் பண்ணி போயிட்டாங்க. ஸோ இது கேட்குறதுக்கு ஃபன்னாக இருந்தாலும் இந்த சின்ன இன்சிடெண்ட்லேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம என்ன பண்ணாலும் நாலு பேர் நாலு விதமாக பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அதை அந்த காசிப்பை நம்ம காதில் எடுத்துக்கிட்டு வாங்கிக்கிட்டு மைண்டுக்கு கொண்டுட்டு போனோன்னா, நாமளும் கடைசியில் அந்த அப்பா மாதிரி என்ன பண்ணணும், கழுதையை தூக்கி தோளில் வச்சுக்கிட்டு தான் போய்கிட்டே இருக்கணும். ஓகேவா, ஸோ மற்றவங்களோட காசிப்பை நம்ம என்ன பண்ணிடணும், இக்னோர் பண்ணிவிட்டு நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னாலே எல்லா விஷயங்களும் சக்ஸஸாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரியோட சின்ன மோரல். ஓகேவா, அவாய்ட் காசிப்ஸ், இக்னோர் காசிப். ஓகேவா, நெக்ஸ்ட் செகண்ட் ரோமா லெட்டர், ட்ரூ ஆர் ஃபால்ஸ், டீனா வாஸ் சென்ட் டு த ஹெட்மிஸ்ட்ரஸ், டீனாவை ஹெட்மிஸ்ட்ரஸ் கிட்ட அமுச்சு வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரூ ஆர் ஃபால்ஸா, எஸ் ட்ரூ தான். ஏன்னா ரீட்டாவோட பாக்ஸ்லேருந்து டீனா பேனாவை எடுத்துட்டா அதை நான் பார்த்துட்டேன் அப்படின்னு அருணா சொன்னால், உடனே அருணா டீனா கிட்ட ரீட்டா கிட்டே போய் சொல்லிட்டு ரீட்டா உடனே என்ன பண்ணா, மிஸ் கிட்டே போய் சொல்லிட்டா, மிஸ் மிஸ் டீனா வந்து என்னோடய பாக்ஸ்லேருந்து பெண்ணை எடுத்துட்டா அப்படின்னு. உடனே மிஸ் என்ன பண்ணாங்க, ஹெட்மிஸ்டர்ஸ் கிட்ட டீனாவை அனுப்பிச்சு வச்சிட்டாங்க. அப்போ இது ட்ரூ தானே, எஸ் ட்ரூ. வி மஸ்ட் கேரி டீல்ஸ் அபவுட் அதர்ஸ், நம்ம கண்டிப்பாக மற்றவங்கள பற்றி கதை பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரூவா ஃபால்ஸா, ஃபால்ஸ். த டங்க் ஹேஸ் போன், டங்குக்கு போன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபால்ஸ், டங்கில் போனே கிடையாது. இட் ரொட்டேட் இன் ஆல் டைரக்ஷன், எந்த டைரக்ஷனில் வேணாலும் திருப்ப முடியும் சரியா, ஃபால்ஸ். ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, டங்குக்கு போன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, பட் டங்க் ஹஸ் நோ போன் அட் ஆல். ஃபோர்த் ஒன், வி மஸ்ட் நாட் அக்யூஸ் அதர், அக்யூஸ்னால் பிளேம் பண்ணுறது, நம்ம கண்டிப்பாக மற்றவங்கள பிளேம் பண்ணவே கூடாது. அப்படி பிளேம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ரொம்ப கரெக்டாக இருக்கோமா அப்படிங்கிறத செக் பண்ணணும் ஃபஸ்ட்டு சரியா. ஸோ திஸ் சென்டென்ஸ் இஸ் ட்ரூ. அண்ட் யோர் ஃபிஃப்த் சென்டென்ஸ் இஸ், காசிப் இஸ் அன் அக்லி ஹேபிட், இந்த மாதிரி மற்றவங்கள பற்றி பேசுகிறது ஒரு பேட் ஹேபிட் அப்படின்னு சொல்கிறாங்க. அஃப்கோர்ஸ் இட்ஸ் அ பேட் ஹேபிட், அதனால் இது என்னது, ட்ரூ. ஓகேவா, தேர்ட் ரோமா லெட்டர், ஆன்சர் த ஃபாலோவிங், ஆன்சர் த ஃபாலோயிங். ஃபர்ஸ்ட் க்வெஸ்டின், வாட் டிட் அருணா டெல் ரீட்டா, வாட் டிட் அருணா டெல் ரீட்டா, அருணா ரீட்டா கிட்ட என்ன சொன்னா அப்படின்னு கேட்குறாங்க. அருணா டோல்டு தட் டீனா ராப்டு எ பென் ஃப்ரம் ரீட்டாஸ் பாக்ஸ், அருணா டோல்டு தட் டீனா ராப்டு எ பென் ஃப்ரம் ரீட்டாஸ் பாக்ஸ். அருணா என்ன சொன்னான்னா, க்வெஸ்டினில் டெல்லுன்னு இருக்கும், ஆன்சரில் டோல்டுன்னு ரைட் பண்ணணும், பிகாஸ் பாஸ்ட் டென்ஸ். ஓகேவா, டெல்லுடைய பாஸ்ட் டென்ஸ் தான் டோல்டு. அருணா என்ன சொன்னான்னா, டீனா வந்து ரீட்டாவோட பாக்ஸ்லேருந்து பெண்ணை எடுத்துட்டா, திருடிட்டா, ராப்டு அப்படின்னு. ஓகேவா, ஃப்ரம்னா ரீட்டா பாக்ஸ்லேருந்து எடுத்துட்டா அப்படின்னு அர்த்தம் சரியா. அருணா டோல்டு தட் டீனா ராப்டு எ பென் ஃப்ரம் ரீட்டாஸ் பாக்ஸ். செகண்ட் ஒன், வில் பி ஹாவ் டைம் டு டாக் அபவுட் அதர்ஸ், வி ஆர் பிஸி ஆல் த வைல். இதில் ரெண்டு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, நமக்கு மற்றவங்கள பற்றி பேசுகிறதுக்கு டைம் இருக்கா, வி ஆர் பிஸி ஆல் த வைல், நம்ம எப்போவுமே பிஸியாக இருக்கோமா அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்னென்னா, நமக்கு மற்றவங்கள பற்றி பேசுகிறதுக்கு டைம் இருக்கா, நம்ம எல்லா நேரமும் பிஸியாக இருக்கோமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர், நோ, வி ஹாவ் நோ டைம் டு டாக் அபவுட் அதர்ஸ் இஃப் வி ஆர் பிஸி ஆல் த வைல். ஆமாம், கண்டிப்பாக நமக்கு டைம் கிடையாது. நோ, வி ஹாவ் நோ டைம், நமக்கு டைமே கிடையாது. எதுக்கு, டு டாக் அபவுட் அதர்ஸ், மற்றவங்கள பற்றி பேசுகிறதுக்கு நமக்கு டைமே கிடையாது.
எப்போ, இஃப் வி ஆர் பிஸி ஆல் த வைல், எப்போவுமே நம்ம பிஸியாக இருந்தோம்னா நமக்கு மற்றவங்களை பற்றி பேசுகிறதுக்கு டைமே இருக்காது. இந்த மாதிரி வேலையே இல்லாதவங்க தான் மற்றவங்களை பற்றி காசிப் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ நம்மளை நாமளே எப்போவுமே என்ன பண்ணிகிட்டே இருக்கணும், பிஸியாகவே வச்சிட்ருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம், எப்போவுமே நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டே இருந்தோம்னா ஆல்வேஸ் பிஸியாக தான் இருப்போம். ஓகேவா? நோ, வி ஹாவ் நோ டைம் டு டாக் அபவுட் அதர்ஸ் இஃப் வி ஆர் பிஸி ஆல் த வைல், எப்போவுமே பிஸியாக இருந்தால் மற்றவங்கள பற்றி பேசுகிறதுக்கு டைமே இருக்காது. தேர்ட் க்வெஸ்சன், வை மஸ்ட் நாட் திங்க் தட் வி ஆர் பெட்டர் தென் அதர்ஸ், நாம் ஏன் நினைக்கக்கூடாது நம்ம மற்றவங்கள விட பெட்டர் அப்படின்னு நாம் ஏன் திங்க் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்குறாங்க. ஆல் ஆஃப் அஸ் கமிட் மிஸ்டேக், ஏன் மற்றவங்களை விட பெட்டர்னு நம்ம நினைக்கக்கூடாது அப்படின்னா, டீஃபால்ட்டாகவே நம்ம எல்லோரும் என்ன பண்ணிகிட்ருப்போம், கண்டிப்பாக ஏதாவது ஒரு மிஸ்டேக்கை பண்ணிக்கிட்டு தான் இருப்போம் இல்லையா? அது பொய் சொல்கிறதா இருக்கலாம், ஒபே பண்ணுற விஷயமா இருக்கலாம், டெஸ்ட் எழுதாததாக இருக்கலாம், ஹோம்ஒர்க் எழுதாததாக இருக்கலாம். ஓகேவா? எந்த விஷயத்துலையாவது நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணுவோம், ஆல் ஆஃப் அஸ் கமிட் மிஸ்டேக்ஸ், கண்டிப்பாக நாம் எல்லாருமே தப்பு பண்ண தான் செய்வோம். ஸோ வி மஸ்ட் நாட் திங்க் தட் வி ஆர் பெட்டர் தென் அதர்ஸ், அதனால் நம்ம என்ன நினைக்கக்கூடாது, நம்ம மற்றவங்களை விட பெட்டர்னு என்றைக்குமே நினைக்கக்கூடாது. ஆல் ஆஃப் அஸ் கமிட் மிஸ்டேக்ஸ், so we must not think that we are better than others. எல்லாருமே எல்லா விஷயத்துலேயும் ஏதாவது ஒரு தப்பு பண்ண தான் செய்வோம், அதனால் நம்ம மற்றவங்களை விட பெட்டர்னு நினச்சிக்கவே கூடாது. ரைட் டவுன் தட் த்ரீ மங்கி சேஸ், அந்த மூணு மங்கி என்ன சொன்னுச்சு, எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் மங்கி சே ஐ சீ நோ ஈவில், ஃபஸ்ட் மங்கி என்ன பண்ணுச்சு, ஐஸை க்ளோஸ் பண்ணியிருந்தது. ஸோ ஐ சீ நோ ஈவில், நான் கெட்டதை பார்க்க மாட்டேன். செகண்ட் மங்கி சே ஐ ஹியர் நோ ஈவில், நான் கெட்டதை கேட்க மாட்டேன், கெட்டதை கேட்க மாட்டேன். தேர்ட் மங்கி சே ஐ ஸ்பீக் நோ ஈவில், தேர்ட் மங்கி என்ன ரெப்ரசன்ட் பண்ணுச்சு, ஐ ஸ்பீக் நோ ஈவில், நான் தப்பானதை பேச மாட்டேன் அப்படின்னு சொன்னிச்சு. ஓகேவா? ஸோ இந்த மூணு தான் அந்த மங்கி ரெப்ரசன்ட் பண்ணுது, அந்த த்ரீ மங்கீஸ். ஐ சீ நோ ஈவில், ஐ ஹியர் நோ ஈவில், அண்ட் ஐ ஸ்பீக் நோ ஈவில். ஓகேவா? இந்த ஃபோர் க்வெஸ்டினோட காசிப் லெசன் ஃபினிஷ் ஆகுது. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு லெசன்ஸோடைய டி வேர்ட்ஸ், கியூ ப்ளஸ் ஏ எல்லாத்தையும் ரீட் பண்ணி மம்மிக்கிட்டேயோ டேடிக்கிட்டேயோ ரைட் பண்ணி காமிங்க. சீக்கிரமாக உங்களுக்கு செகண்ட் டேர்ம் எக்ஸாமினேஷன் டைம் டேபிள் அனௌன்ஸ் பண்ணிவிடுவோம். பி ப்ரிப்பேர் ஃபார் தட். Okay, wow. Thank you, students.